ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கே சயின்ஸ் 1987லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். எஜுகேஷன் ஓரியன்டான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் டிஏபியில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்றது டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆட் கோட்டில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் டிஏபியில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் அந்த அலாரமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். இதுல ரேங்க் அனாலிசிஸ் பத்தி டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். நம்பர் 1 வந்து 2718 எஸ்டி கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 49 சீட் இருக்கு. ஓசி வந்து 11963 ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. இவங்களோட என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 73வது இடத்துல இருக்காங்க. நம்பர் 2 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 20886வது ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. இவங்களோட என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 201-250 பேண்ட்வித்தில் இருக்காங்க. நம்பர் 3 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 35 சீட் இருக்கு. ஓசி வந்து 21248வது ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் 157ல இருக்காங்க. நம்பர் 4 2707 ஈரோடு செங்குந்தனர் இன்ஜினியரிங் காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 34 சீட் இருக்கு. ஓசி வந்து 68130வது ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காரு. இங்கே என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் பாஸ்ட் 3 இயர்ஸாகவே இல்லை. எனிவே நேக்கு, என்பிஏ, அட்டானமஸ் எல்லாமே இருக்குது, சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காலேஜை வந்து நீங்கள் ரவுண்டு 3க்கும் ரவுண்டு 4க்கும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு 1க்கு டாப் 3 காலேஜஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா சிஎஸ்சி ரேங்க் அனாலிசிஸ் போட்டிருக்கோம், ஐடி ரேங்க் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், இசிஇ ரேங்க் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கிளப் பண்ணி உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் ஐடியா இல்லை சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணலாம். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.